வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் அரசியல் கட்சிகள் இது 7th ஸ்டாண்டர்ட் டர்ம் 1ல இந்த லெசன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசனுடைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரு கட்சி முறை என்பது இரு கட்சி முறை அப்படின்றது இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை தேர்ட் கொஷின் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் அடுத்தது ஃபோர்த் கொஷின் அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன பொதுநலன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன ஃபிஃப்த் கொஷின் ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது சீனா நெக்ஸ்ட் நிரப்புக கொடுத்துருக்காங்க மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது எது மக்களாட்சியுடைய முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சிகள் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஷ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும் நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் டேஷ் மற்றும் டேஷ் இடையே பாலமாக செயல்படுகிறது அரசியல் கட்சிகள் வந்து குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஷ் அரசியல் கட்சி தேர்தலில் தனது சின்னத்தில் போட்டியிட இயலாது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி வந்து தனது சின்னத்தில் போட்டியிட இயலாது ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தில் இருப்பார் எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேபினெட் அமைச்சர் அப்படின்ற அந்தஸ்தில் இருப்பார் அடுத்த பொறுத்துக்கு பார்க்கலாம் மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்றது மக்களின் ஆட்சி தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமான நியாயமான தேர்தல் பெரும்பான்மை கட்சி வந்து அரசாங்கத்தை அமைப்பது எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க முதல்ல நாட்டில் உள்ள நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் எஸ் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்றது கரெக்டு தான் செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது எஸ் இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான் தேர்ட் பாயிண்ட் வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது எஸ் தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குது ஸோ இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் ஆன்சர் வந்து கடைசி இருக்கிறது இவை அனைத்தும் சரி அடுத்தது செகண்ட் கொஷின் கூற்று காரணம் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எஸ் பெரும்பான்மை கட்சி தான் ஒரு நாட்டுடைய சட்டங்களை உருவாக்குறதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றது கரெக்டான கூற்று தான் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் இதற்கான காரணமும் கரெக்டு தான் ஸோ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆப்ஷன் ஸோ இதோடு வந்து இந்த அரசியல் கட்சிகள் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது இதோட புக் பாக் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ